அவன் ஹெல்த் கண்டிஷனை பார்த்து தான் நான் கவலைப்பட்டு குடிச்சேன்னு ஒரு பிட்டை போட்டு அவங்க அப்பா மனசை மாத்தி என் பிளானே கொலாப்ஸ் பண்ணிட்டான். அவன் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியலடா. அண்ணே உண்மை சொல்லட்டுமா? உங்களுக்கு குடிக்கவும் தெரில, நடிக்கவும் தெரில, அதான் வசமா மாட்டிக்கிட்டீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. இப்ப நான் அடுத்த அட்டம்ப்ட் பண்ணியே ஆகணும். அதுக்கு நீ தான் ஏற்பாடு பண்ணணும். ஏற்கனவே உங்ககிட்ட போன்ல சொல்லிட்டேன்ல, இப்ப மறுபடியும் சொல்றேன் கேளு. ஐடியா சூப்பர் தான். ஆனா இது நான் செய்யணும் நினைச்சாதான் வயிறெல்லாம் கலக்குது. என்ன வாய் நிறைய அண்ணன் அண்ணன் சொல்றல்ல, ஒரு அண்ணனுக்காக தம்பி இத கூட செய்ய மாட்டியா? நான் சொல்ற மாதிரி நீ ஏற்பாடு பண்ற, நான் நம்ம பிளான் படி நடிக்கிறேன். அத தீபக்கும் ஜெனியும் பாக்கணும். என்ன கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளி, நீ இந்த வீட்டு மாப்பிள்ளையே கிடையாது, அதுக்கு உனக்கு தகுதியும் கிடையாதுன்னு என்ன ரிஜெக்ட் பண்ணணும். அதுதான் இப்ப பிளான். நீ இதை செய்வியா மாட்டியா? சத்தியமா உங்களுக்காக இதை நான் செய்ய மாட்டேன். ஆனா என் அண்ணி பூமி, அவங்க உங்களோட சேர்ந்து வாழணும். அதுக்கு ஜெனி உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாதான் நடக்கும். அதுக்காக உங்க பிளான செஞ்சு தொலைக்கிறான். தலையில அடிச்சுக்கிட்டியா? ஆமா, இந்த மாதிரி கேவலமான செயல் செய்யறதுக்கு தலை தானே அடிச்சுக்கணும். அடிச்சுக்க அடிச்சுக்க, நல்ல சகனம். என் பிளான கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். பூமிக்கு என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு எத்தனை தடவை சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. ஒருவேளை பப்பு மேல இருக்கிற பாசத்தினால என் மேல இருக்கிற காதல் பாசம் குறைஞ்சிருச்சோ? விடக்கூடாது. நடிப்பு உங்க டைம் ஏன் பின்னால சுத்தி வேஸ்ட் பண்றீங்க? உங்களால எனக்கு பெரிய அசிங்கமாவே ஆயிடுச்சு. மல்லு கட்டி மாளல பெருசா குடிகாரரா டிராமா போடுறாரா? இப்ப என்ன ஆச்சு? ஜெனி உங்களை வேண்டான்னு சொல்றாளா? வாரத்துல ஒரு நாள் தானே தாராளமா குடிக்கட்டும் சொல்றா. கொஞ்ச நாள் போனா மாமா எனக்கு ஒரு கிளாஸ் ஊத்துங்கன்னு சொல்லுவா. இப்ப அதுதானே ட்ரெண்ட். அவ அப்படி சொல்லுவா, நான் என்ன கனவா கண்டா? இப்ப என்ன ஆச்சு? உங்க இமேஜ் தானே ஸ்பாயில் ஆச்சு. உங்களால எல்லாருக்கும் டென்ஷன். கொள்ளிக்கட்டை எடுத்து தலைய சொரிஞ்சுக்கிட்டது தான் மிச்சம். இப்படி ஒரு குடிகார இமேஜோட என்கிட்ட பேசக்கூடாது. நிறுத்துங்க. போட்டிருச்சோ அந்த மாலையை நீ தான் எடுத்து கொடுத்த, அது உனக்கு மறந்துருச்சா? நானும் மறக்கல, நீங்களும் மறக்காதீங்க. ப்ளீஸ் ஒரு 10 ஃபீட் டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பேசுறது என் பின்னாடி சுத்துறதெல்லாம் அந்த ஜெனிக்கு தெரியுமா? தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? தான் புருஷன் கூட இன்னொரு பொண்ணு பேசுறத பார்த்தா எந்த பொண்ணுக்கும் கோவம், எரிச்சல், ஏன் அல்சர் கூட வரும். ஹலோ மேடம்,
இந்த டயலாக நீங்க ஜெனி கிட்ட சொல்லணும், என் கிட்ட இல்ல. நான் அவகிட்ட சொல்ற மாதிரி நீங்க என்ன வெக்கலையே. என்கேஜ்மெண்ட் பண்ண மாட்டீங்கன்னு உங்களை ரொம்ப மலை போல நம்பின. மலைய மண்ணாக்கி நீங்க செஞ்சு காட்டிட்டீங்கல்ல, நீங்க யாருன்னு காட்டிட்டீங்கல்ல. நீங்க இனிமே ஜெனியவே கட்டிட்டு அழுங்க, என்ன விட்டுருங்க. காய்கறி உடைக்கிற மாதிரி என் மனசையும் உடைச்சிட்டு போறால. இவ ஊம் சொல்றாளா இல்ல ஊஹும் சொல்றாளா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குத பூமி. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் அருண் பேசுறேங்க. நீங்க ஒரு மியூசிக் லவரா? இந்த லைவ் பேண்ட் கான்சர்ட் அப்படின்னாலே சூப்பர் எக்ஸைட் ஆயிடுவீங்களா? அப்படின்னா இந்த ஹாப்பி நியூஸ் உங்களுக்காக தான். உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச சரிகமாவோட சாங்ஸ் ஸ்டக்காட்டோ பேண்ட் டீம் லைவா பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. சரிகமா லெட்ஸ் கோ லைவ்ல என்னைக்கு எங்க அப்படின்னு கேக்குறீங்களா? July 8th, 7 PM நம்ம சேட்பட்டில் இருக்கிற லேடி ஆண்டாள் ஸ்கூல் ஆடிட்டோரியம்ல தான் நடக்க போகுது, ஓகேங்களா? இதுல நம்ம கியூட் சிங்கர், உங்களோட என்னோட ஃபேவரட் கியூட் சிங்கர் சிவாங்கியும் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. மறந்துடாதீங்க, டோன்ட் மிஸ் இட். இது நம்ம சரிகமாவோட லெட்ஸ் கோ லைவ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.